ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்ட்ஸ் வந்து மூணு வகையாக வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம எந்த ஒரு செட் ஆஃப் ரூல்ஸும் இல்லை அப்படின்னா இஷ்டத்துக்காகவே என்னென்னா சார்ஜ் பண்ணுவான். கால் கிலோ தக்காளி வாங்கினா 25 ரூபாப்பா, இதே இது நீ 1 கிலோ வாங்கின அப்படின்னா உனக்கு 80 ரூபா நீ தந்தா போதும். இந்த ஃபீஸ்லாம் எப்போ கொடுக்கணும், ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கொடுக்கணுமா, கொடுத்தா அவன் எடுத்துட்டு ஓடிக்கானா என்ன பண்றது, 20% வரை அந்த டேட்டர் செட்டில் பண்ணிக்கணும். அந்த சர்டிபிகேட் வச்சுதான் நீ இவி கனெக்ஷனா இருக்கட்டும் வாட்டர் கனெக்ஷனா இருக்கட்டும் வாங்க முடியும். நாங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பொய்யாகவோ இல்ல போலியாகவோ எந்த ஒரு விஷயத்தையும் சார்ஜ் பண்ணல. ஸோ ஃபீஸ் கம்மியா இருக்குன்றதுக்காக அவங்ககிட்ட நம்ம போனோம்னா அந்த ஃபீஸுக்கு ஏத்தாப்புலதான் அவங்க குவான்டிட்டியும் கொடுப்பாங்க குவாலிட்டியும் இருக்கும். ஸோ இந்த மாடி ஏறி வரவங்க எல்லாம் வாங்க வாங்க அப்படின்னு வரவேற்கிறத விட பாத்துவாங்க அப்படின்னு வரவேற்க வேண்டியதா இருக்கு. சோ நம்ம ஆர்கிடெக்டுக்கான செலவு கம்மி பண்றோன்ற பேர்லயும் சைட் இன்ஜினியருக்கான செலவு கம்மி பண்றேன்ற பேர்லயும் வீடு கட்டிட்டு அதிக செலவு பண்ணிட்டு இருக்கோம். சோ அது எல்லாமே பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டு வந்துறேன். நீங்க இப்பதான் முதல் தடவை நம்ம சேனலுக்கு வரீங்க இல்ல இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறந்துடாம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிருங்க. அதே மாதிரி பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் சேனல் அப்படின்னு வந்து நிற்கும். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்ட்ஸ் வந்து மூணு வகையாக வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. முதலாவது பார்த்தீங்க அப்படின்னா லம்சம், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் பேசிஸ், மூணாவது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் பேசிஸ். லம்சம் அப்படின்னா மொத்தமாக வாங்குறது, குருட்டாம்போக்கில் ஏதாவது ஒரு மெத்தட் இல்லாமல் அவங்களா இவ்வளோ தான் ஃபீஸ் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து ஒரு யங் ஆர்கிடெக்ட்ஸ், க்ரூமிங் ஆர்கிடெக்ட்ஸ் அவங்க தான் இதை வந்து மோஸ்ட்லி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஆர்கிடெக்ட் வளர வளர ஒரு ப்ரொஃபஷனலாக தான் அவங்க வந்து ஃபீஸ் சார்ஜ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த ஒரு சிஸ்டம் பேசிஸில் தான் சார்ஜ் பண்ணும் அப்படின்னு நினைப்பாங்க. மேபி லம்சம் வந்து எந்த மாதிரி ஆர்கிடெக்ட்ஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, எந்தெந்த இடத்துல சார்ஜ் பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் பேசிஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பேசிஸில் தான் வந்து சிஓ வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம், அந்த சிஸ்டமில் வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன், உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ என்னென்ன டைப் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுறாங்க. Comprehensive Architectural Services, all projects other than housing, repetition of the building in the same campus, repetition of the building in the same campus. அதேதான் கொடுத்துருக்காங்க. என்னடா ஒரே இது ரெண்டு தடவை கொடுத்துருக்கீங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இல்லை பிரிண்டிங் மிஸ்டேக்கா அப்படின்னு நினைக்காதீங்க, நானும் அப்படி தான் நினச்சேன். ஸோ அந்த ஸ்கோப் ஆஃப் ஒர்க் டிஃபரன்ஸ் ஆகுது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரெப்பிடேஷன் ஆஃப் த பில்டிங் அட் டிஃபரெண்ட் சைட்டு, சைட் டெவலப்மெண்ட். ஸோ அல்பர்ட் டிசைன் லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர், வேறு வேறு டைப்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர், டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஜென்ரலாக வந்து ரெசிடென்ஷியல் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ரெசிடென்ஷியலை பற்றி பார்க்கலாம். சிங்கிள் பிளாக் ஹவுசிங் அண்ட் சைட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப் டு 0.5 ஹெக்டேர் வந்து 5% அந்த காஸ்ட் ஆஃப் ஒர்க்ஸ் அசைன் அப்படின்னு கொடுத்துருக்கு. அதாவது இந்த உங்களோட பில்டிங் கட்டுறதுக்கு இவ்வளோ டோட்டலாக சார்ஜ் ஆகுது அப்படின்னு ஒரு எஸ்டிமேஷன் கொடுக்குறோமா, அந்த எஸ்டிமேஷனில் 5% கொடுக்கறது தான் ஃபீஸ். ஸோ சே உங்கள் பில்டிங் கட்டுறதுக்கு வந்து 10 லேக்ஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த 10 லேக்ஸில் 5% எவ்வளவு, 10%னா 1 லட்சம், 5% அப்படின்னா 50,000 வருது. என்னடா 50,000 அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து பெயிண்ட் வாங்கி டைல்ஸ் வாங்கி இந்த மாதிரி காசியாக வீடு கட்டுறப்ப அது நல்லபடியாக கட்டணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆர்கிடெக்டர் நீங்கள் ஹையர் பண்ணி தான் ஆகணும். மேபி அந்த சைட்டை பேஸ் பண்ணியோ இல்லை லொக்கேஷனை பேஸ் பண்ணியோ அவைலபிளாக இருக்க ஃபெசிலிட்டிஸை பொறுத்தோ உங்கள் ஃபீஸ் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் ஒரு மேக்ஸிமம் ஒரு ஆர்கிடெக்ட் சார்ஜ் பண்ணலாம் அப்படின்றத சிஓஐ வந்து ஒரு லிமிட் செட் பண்ணியிருக்காப்ல. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ முடிஞ்சவொடனே சேனலில் கிளிக் பண்ணி உடம்புல போய் சுற்றி பாருங்கள். நம்ம இதுக்கு முன்னாடி ஆர்கிடெக்சர் பற்றின நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய வ்ளாக்ஸ், ஃபன் ஃபேக்ஸ் வீடியோஸ், ஜென்ரல் நாலேஜ் வீடியோஸ், இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்னு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ எல்லாத்தையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார் சைட் மோர் தன் 0.5 ஹெக்டேர்ஸ் அண்ட் அப் டு 2.5 ஹெக்டேர்ஸ் இதுக்கு வந்து 3.5% ஆஃப் த காஸ்ட் அசைன்ஸ். சின்ன ஹவுஸ் ஒரு வீடு மட்டும் கட்டுறோம், அந்த இடத்துல 7.5%. சோ 5 லட்ச ரூபா வீடோ இல்ல 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா வீடு கட்டும் அப்படின்னா அந்த இடத்துல 7.5 கொடுத்தா போதும். அது வந்து அந்த 10 லட்ச ரூபா வீடுக்கு 50,000 வாங்கணும் பாத்தீங்கன்னா அதை விட கம்மியா தான் வரும். சோ மிச்ச இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 5%, 2.5, 3.5 மேக்சிமம் வந்து 7.5% தாங்க இருக்கு. சோ 7.5% எந்த இடத்துல கொடுத்துருக்கானோ அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சின்ன வீடா இருக்கும். சின்ன வீடு இன் சென்ஸ் ஸ்கேல் ஆஃப் த ஹவுஸ் வந்து ரொம்ப சின்னதா தான் இருக்கும். ஆர்கிடெக்சர் கன்சர்வேஷன், ரெட்ரோஃபிட்டிங், அடிஷன்ஸ், ஆல்டரேஷன்ஸ், வீட்டில் ரெனோவேஷன் பண்ணாலோ இல்லை ஏதாவது ஒரு சின்ன சின்ன அடிஷன்ஸ் பண்ணாலோ அந்த விஷயத்துக்கு வந்து அவன் 7.5% கொடுத்தா போதும். இப்போ எப்படி ஒரு கால் கிலோ தக்காளி வாங்கினா 25 ரூபாப்பா, இதே இது நீ 1 கிலோ வாங்கின அப்படின்னா உனக்கு 80 ரூபா நீ தந்தா போதும். ஸோ அந்த மாதிரி தான் நீ சின்ன லெவலில் ஒரு ஒர்க் கொடுத்தேன்னா உனக்கு ஃபீஸ் வந்து 7.5%, பெரிய லெவல் ஒர்க் கொடுத்த அப்படின்னா 5% கொடுத்தா போதும். ஸோ எல்லா இடத்துலையும் இருக்கிற நடைமுறை தான் இதில் கொடுத்துருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா சைட் விசிட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ வந்து வெறும் பிளான் மட்டும் நான் போட்டு கொடுத்துட்றேன், கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நீங்களாவோ இல்லை ஒரு கான்ட்ராக்டர் வச்சோ கட்டுறீங்க, அப்போ வந்து இந்த ஆர்கிடெக்ட் கொடுத்த பிளான் படி ஒழுங்காக நடக்குதா அப்படின்னு அந்த ஆர்கிடெக்ட் வந்து சைட் விசிட் பண்ணணும். அந்த சைட் விசிட்டுக்கும் ஒவ்வொரு சைட் விசிட்டுக்கும் நம்ம ஃபீஸ் கொடுக்கணும். எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு பாருங்கள்,
அவுட் ஸ்டேஷன் விசிட், ட்ராவலிங், போர்டிங் அண்ட் லாஜிங் எக்ஸ்பிரஸ், தங்க திங்க குளிக்க எல்லாத்துக்கும் சேர்த்து 3M ருபீஸ் 3M. உடனே 3 மில்லியன்லாம் நினைக்காதீங்க, எம்முக்கு அவங்க ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேட்டரி நோட்ஸ்ல கரண்ட் வேல்யூ ஆஃப் எம் இஸ் 1000, அதாவது அந்த அவுட் ஸ்டேஷன் விசிட்டுக்கு 3M 3000. ஸோ இதே இது லோக்கல் சைட் விசிட்டாக இருந்துச்சா 1000 கொடுத்தா போதும். ஸோ அந்தந்த இதுக்கு அவங்க யோசிச்சு முன்னாடியே செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம எந்த ஒரு செட் ஆஃப் ரூல்ஸும் இல்லை அப்படின்னா இஷ்டத்துக்காகவே என்னென்னா சார்ஜ் பண்ணுவான். ஸோ மூணாவதாக வந்து ஸ்கொயர் ஃபீட் பேசிஸ் சார்ஜஸ். ஸோ அது வந்து மொத்த ப்ராஜெக்ட்ல வந்து பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ப்ராஜெக்டோட ஏரியா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளவு அப்படின்ற பேசிஸ்ல பண்றாங்க. ஸோ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து பெரிய ஆர்கிடெக்ட்னா 300 வாங்குவாப்புல, இது ஒரு கொஞ்சம் மீடியம் ஆர்கிடெக்ட் அப்படின்னா 150 வாங்குவாப்புல, இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி போனா 50 அப்படின்னு பாரு. அப்போ இன்னும் கொஞ்சம் இறங்கி போனா 1 ரூபாய்க்கு தருவாங்களா? இல்ல இல்ல, அவ்வளவு தூரம்லாம் இறங்கி போக மாட்டாங்க. அப்படி நீ கேட்டாலும் ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துற அளவுக்கு தான் மைண்ட் செட்ல இருக்காங்க. அந்த அளவு ஆர்கிடெக்ட் வந்து வெக்ஸா இருக்காங்க. ஏன்னா ஒருத்தவங்க நல்ல ப்ரொஃபஷனா போயிட்டு இருக்கவன் 150 ரூபாய்க்கு ஸ்கொயர் ஃபீட் பண்ணி கொடுக்குறான்னா, அப்படி என்னைய மாதிரி ஒருத்தன் புதுசா ஃபீல்ட நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவன் ஸ்கொயர் ஃபீட் 8 ரூபாய்க்கு கூட பண்ணி தரான். ஸோ அது உங்களோட சொசைட்டி ஸ்டேட்டஸா இருக்கட்டும், உங்களோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸா இருக்கட்டும், இல்ல உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா இருக்கட்டும், அதை பொறுத்து தான் வந்து நீங்க எந்த மாதிரி ஆர்கிடெக்ட சூஸ் பண்ணி போகணும் அப்படின்றது இருக்கு. பட் அந்தந்த லெவல் ஆஃப் ஆர்கிடெக்ட போறப்ப, அந்தந்த லெவல் ஆஃப் நீங்க சார்ஜஸ் கொடுக்குறப்ப அதுக்கேத்தாப்புல குவாலிட்டி இருந்தது ஆகணும். இல்லைன்ற பட்சத்தில் நீங்க கொடுக்கறது வந்து வேஸ்டான விஷயம் தான். இப்போ ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஃபீஸ் எல்லாம் எப்போ கொடுக்கணும்? ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கொடுக்கணுமா? கொடுத்தா அவன் எடுத்துட்டு ஓடிட்டானா என்ன பண்றது? இல்லை ப்ராஜெக்ட் முடிஞ்ச பிறகு இந்த ஃபீஸை கொடுக்கணுமா? கிளைண்ட் ஓடிட்டானா என்ன பண்றது? ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே தீர்வு பண்றதுக்கு நம்ம சிஓ அண்ணன் என்ன பண்ணிருக்கா அப்படின்னா, தெளிவா ஒரு ஷெடியூல் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு ஒரு பேஜ் கொடுத்துருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜஸ் வந்து அவர் டிவைட் பண்ணி வச்சிருக்காங்க சிஓ. கான்செப்ட் டிசைன், ஸோ ஸ்டார்டிங்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்றோம் பாத்தீங்கன்னா, இது வந்து கான்செப்ட் டிசைன், அடுத்து ப்ரிலிமினரி டிசைன் அண்ட் டிராயிங்ஸ், அடுத்த ஸ்டெப் டிராயிங்ஸ் டெவலப் பண்றது, அடுத்து டிராயிங் ஃபார் கிளைண்ட்ஸ், ஸ்டாச்சுட்டரி அப்ரூவல்ஸ் கார்பரேஷன்லயோ இல்ல முனிசிபாலிட்டியிலயோ வந்து அப்ரூவ் வாங்குற ஸ்டேஜ், அடுத்து ஒர்க்கிங் டிராயிங் அண்ட் டெண்டர் டாக்குமெண்ட்ஸ், ஸோ அப்பாயின்மெண்ட் ஆஃப் கான்ட்ராக்டர்ஸ், ஃபைனலா வந்து வெண்டர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கறது. மொதல் 5 ஸ்டேஜஸ் வந்து ஆர்கிடெக்ட் லெவல்ல டிசைனிங் ப்ராசஸ் மட்டுமே பண்றது. அடுத்து பாத்தீங்கன்னா 6வது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ், ஸோ 7வது வந்து கம்ப்ளீஷன் ஸ்டேஜ். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் எவ்வளவு ஃபீஸ் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம சிஓ என்ன ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. ஆன் அப்பாயின்மெண்ட், சைனிங் ஆஃப் அக்ரிமெண்ட், அக்செப்டன்ஸ் ஆஃப் ஆஃபர் பாத்தீங்க, ஏ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல இருக்கு. நான் ஒரு ஆர்கிடெக்டா என்னோட கடமைக்கு சிஓல ஒரு மிஸ்டேக் கண்டுபிடிச்சிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச யாரும் சிஓல இருந்தாங்க அப்படின்னா, இந்த அரச்சமாவு சேனல் இருக்கவர் தான் இதை சொன்னார் அப்படின்னு நம்ம சேனல் கொஞ்சம் விளம்பரம் கொடுத்து விடுங்க. ஸோ இதுல என்ன சொல்லுவாங்க, ₹20M or 5% of total rupees payable விச் இஸ் ஹையர் அட்ஜஸ்டபிள் அட் த லாஸ்ட் ஸ்டேஜ். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம், நம்ம ஓகே அப்படின்னு அக்ரிமெண்ட் போறோம்னா அந்த டயத்திலேயே நம்ம 20,000 or 5%, ஸோ இது ரெண்டுல எது அதிகமோ அக்ரிமெண்ட் போடுறப்பே கொடுத்துடணும். ஸோ ஸ்டேஜ் 1 கான்செப்ட் டிசைன் ஸ்டேஜில் 10% ஆஃப் த ஃபீஸ் கொடுத்துருக்கணும். முதலே ஒரு 5% கொடுத்துருப்போம், அடுத்த ஒரு 5%, ஸோ 5க்கு அடுத்து 10 இல்லை, அந்த 5 சேர்த்து 10% வந்து அந்த டைமில் செட்டில் பண்ணியிருக்கணும். அடுத்தது ஸ்டேஜ் 2 வந்து 20% வரையும் அந்த டைத்தில் செட்டில் பண்ணிருக்கணும், 100% 20%. ஸோ நீங்களே வந்து டீட்டெயிலாக படிச்சுக்க லிங்க் தரேன், பிகாஸ் ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தா வீடியோ பெருசாக போயிட்டே இருக்கும். ஸோ எடுத்தவனும் எல்லா ஃபீஸும் கொடுக்கக்கூடாது, கடைசியும் கொடுக்கக்கூடாது. இந்தந்த ஸ்டேஜை நீங்கள் கொடுக்கறது தான் சரியான விஷயமா இருக்கும். மேபி இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் நிப்பாட்டிட்டீங்க, இதுக்கடுத்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண விரும்பலன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போ கொடுத்தா போதுன்றது தான் சிஓ சொல்கிற கருத்து அப்படின்னு எனக்கு தோணுது. ஃபைனலா 7th பாத்தீங்க அப்படின்னா, சப்மிட் கம்ப்ளீஷன் ரிப்போர்ட் அண்ட் டிராயிங்ஸ் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆக்குபன்சி சர்டிஃபிகேட் பை ஸ்டாச்சுட்டரி அதாரிட்டீஸ் வேர் ரிக்வயர்ட் அண்ட் இஷ்யூ ஆஃப் பில் டிராயிங்ஸ். ஸோ முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அப்ரூவலுக்கு ஒரு டிராயிங் கொடுத்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒரு டிராயிங் கொடுப்பாங்க, அதை கட்டி முடிச்சுட்டு போலியா ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டு அவங்க வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் வந்து பழக்கமான ஒரு விஷயமா எடுத்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து இதுக்கான ஒரு செக் வச்சாச்சு, இவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல நீங்க ஒரு வீடு கட்டுறப்ப அந்த வீடு கட்டி முடிச்ச பிறகு இன்ஸ்பெக்ஷனுக்கு ஆள் வருவாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு அந்த பிளான் படி தான் நீங்க கட்டிருக்கீங்களா, ஏதாவது விதிமீறல் பண்ணிருக்கீங்களான்னு பார்த்துட்டு நம்ம இதுல வந்து சிசி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்நாடு ரூல்ஸ்ல, கம்ப்ளைன்ஸ் சர்டிபிகேட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சர்டிபிகேட்டை கொடுப்பாங்க, அந்த சர்டிபிகேட் வச்சுதான் நீங்க இவி கனெக்ஷனா இருக்கட்டும் வாட்டர் கனெக்ஷனா இருக்கணும் வாங்க முடியும். ஸோ அந்த சர்டிபிகேட் வாங்கின பிறகுதான் 100% ஆஃப் த ஃபீஸ் வந்து செட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் சார், நாங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பொய்யாகவோ இல்ல போலியாகவோ எந்த ஒரு விஷயத்தையும் சார்ஜ் பண்ணல, ஆர்கிடெக்ட்க்கு கவர்ன் பண்ற அந்த கவுன்சில் சொல்படி தான் செய்யறோம். எதுக்காக செய்யறோன்றதையும் சொல்லிட்டேன், எங்களை மாதிரியே யார் யார் எவ்வளவு சார்ஜ் பண்றாங்கறதையும் சொல்லிட்டேன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், என்னோட பதில்கள் உங்களுக்கு திருப்திகரமானதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யா சார், ஐ அம் சாட்டிஸ்ஃபைட், பட் நான் வீட்லயும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ ஒரு 2-3 டேஸ்ல வந்து உங்களை திரும்பி மீட் பண்ணுவோம். கண்டிப்பா நீங்க வரணும் சார், வருவீங்கன்னா நாங்க நம்புறோம். இதுதான் எங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், எங்களை தேடி வர கிளைண்ட்டுக்கு அவங்களுக்கான பெஸ்டான ஆப்ஷன்ஸை கொடுக்க வேண்டியது எங்கள் கடமை. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அவங்களுக்கு தெளிவான புரிய வைக்க வேண்டியதும் எங்களோட கடமை தான். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களை பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கீழே லைக் பண்ண மறக்காம ப்ரெஸ் பண்ணிங்க. ஸோ கமெண்ட்ஸில் வீடியோ பற்றின உங்களோட தாட்ஸையும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய மக்கள் இன்னும் ஆர்கிடெக்சர் பற்றி தெரியாமல் இருக்காங்க. ஸோ யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக நம்ம ஷேர் பண்ணுறது மஸ்ட்டாக இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் செஞ்சு தொடர்ந்து நம்மளோட இணைஞ்சிருங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.
நன்றி எல்லா புகழும் இறைவனுக்கே.